நம்ம இந்த பாடலை பாடி செபித்து அர்ப்பணிப்போம். ஹாலலூயா. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. சொல்லோ, நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். அமேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றே. தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல. கர்த்தர் என்னை விரும்பினபடியால், கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். விரும்பினபடியால் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். விரும்புறவங்க சொல்லுங்க, என்னில் இருந்து வேதம் வெளிப்படும், கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். என்னில் இருந்து வேதம் வெளிப்படும், கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். வலது கரத்தை உயர்த்தி ஒரே சத்தமாய், நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றான். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் மறைந்துள்ளது. நான் அல்ல, நான் அல்ல, என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ். சத்தமாய், நான் அல்ல, ஓ நான் அல்ல. நீங்க மட்டும் சொல்லுங்க சத்தமாய், நான் அல்ல, இயேசுவே. நான் அல்ல. கடைசியா ஒரு விஷயம் கூட சேர்ந்து சொல்லுவோம், நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பன் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை உயர்த்தி ஹாலலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம், அதனுடைய 31, 32, 33 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம்
உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா, உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது, அப்பொழுது இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு, உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். இவைகள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்கிற காரியத்தை இன்னைக்கு இவைகளை குறித்து தான் மனிதனுடைய கவலை. கவலை இல்லாத மனிதன் கிடையாது. பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லை என்கிற கவலை, பணம் இருக்கிறவனுக்கு இதை எப்படி பாதுகாப்பது என்பது என்கிற கவலை. சிலருக்கு லாட்ரி அடிக்கும், அது பேப்பரில் போடும்போது பாதுகாப்பு கருதி பெயர் வெளியிட இல்லை, வந்ததும் பாதுகாப்பு போச்சு. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு கவலை இல்லாத வாழ்க்கை வாழ முடியாத, வாழ முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் முதலாவது தேடு. Seek first the kingdom of God. லூக்காஸ் சுவிசேஷம் 12:31 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையே, உன்னுடைய தேடல் இதுவாகட்டும், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். சாராயத்தை நாடுகிற மனிதன் காலையிலே சாராய கடையை நோக்கி ஓடுறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேடல் இருக்கிறது. இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய தேடல் எதுவாயிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் என்பது வேதம் சொல்லுகிறது, ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 14 ரோமர் 14:17 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஹோலி ஸ்பிரிட் தான் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றது, அவருடைய ஆளுகை. இது நம்ம ஆதியாகமத்தில் பார்க்க முடியும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தபோது ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருக்கிறார், அடுத்து அவர் என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். தேவன் அதை, தேவனுடைய ஆளுகை இந்த பூமியிலே, அதாவது ஆமென். நம்ம ஒரு பாட்டு பாடுவோமே, காண்கின்ற உலகம் தேவையில்லை, காணாத பரலோகம். பரலோகத்தை இன்னும் பார்க்கல, அது இன்விசிபிள், நம்ம இன்னும் பார்க்கல. ஆனால் அந்த பூமி நமக்கு முன்னாடி விசிபிளாக இருக்கிறது. அதாவது அந்த பரலோகத்தில் தேவனுடைய ஆளுகை, நம்ம காணாத உலகம், அங்கே தேவனுடைய ஆளுகை எப்படி இருக்கிறதோ அதே ஆளுகையை இந்த பூமியில் கர்த்தர் நிறுவ அல்லது வெளிப்படுத்த சித்தம் கொண்டு கர்த்தர் மனிதனை படைத்தார். மனிதன் எப்படி படைக்கிறார் அப்படின்னா, அவர் அவருடைய ஆளுகை இந்த பூமியில் ஸ்தாபிக்க அவருடைய சாயலாகவே படைத்தார். தேவன் மனிதனை படைத்து மனிதனிடத்தில் சொன்ன காரியம், சொன்ன முதல் காரியம் ஆதியாகமம் 1:28 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கவில்லை, எப்படியாவது வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கவில்லை, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. Have dominion over every living creature that moves upon the earth. நீ அதை ஆளுகை செய், ஆளுகை செய். சிம்பிளா சொல்லணும்னா, பரலோக கவர்மெண்ட பூமியிலே ஸ்தாபிக்கும்படிக்கு கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார். இன்னும் சொல்லணும்னா, கர்த்தர் மனிதனை கவர்னராக வைத்தார் பூமியில, அங்குள்ளதெல்லாம் நிலைப்படுத்த. ஆமே, அங்குள்ளதெல்லாம் நிலைப்படுத்த கர்த்தர் பூமியிலே அப்படித்தான் வைத்தார். எவ்வளவு பெரிய மகிமை தெரியுமா இது? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3:23
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர். நமக்கு வந்த வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அவன் தானே பாவம் செய்தான், ஆதாம் தானே பாவம் செய்தான், அப்போ ஏன் எல்லாரும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல தான் தேவனுடைய மகத்துவமான செயலை பார்க்க முடியும். ஆதாமுக்குள்ளதாங்க நம்ம எல்லாருமே இருந்தோம். நான் எங்க அப்பாக்குள்ள இருந்தேன், எங்க அப்பா அவங்க அப்பாக்குள்ள இருந்தாங்க, அவங்க அப்பா அவங்க அப்பாக்கு அப்பாக்குள்ள இருந்தாங்க. இப்படி லைனை பிடிச்சா தலைவர் வந்து நிற்பார் ஆதாம். அப்போ இத நேத்து படிக்கும் போது எனக்கு வந்த சந்தோஷம் தாங்க முடியல. என்ன சந்தோஷம்னா, கர்த்தர் ஊதினது ஆதாமுக்காக மாத்திரமல்ல, எனக்காகவும் உங்களுக்காகவும். Jesus, glory, glory. அதான் உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். Hallelujah. கர்த்தர் அப்படி மண்ணை எடுத்து ஊதினது அந்த ஒரு ஆதாமுக்காக, ஒரு ஏவாளுக்காக மட்டுமல்ல, ஆண்டவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்குறவர். அப்படி ஊதுறார் பாருங்க. ஹல்லேலூயா. இதை எப்படி நம்ப சொல்றேன், 12 பேர் இருக்கும்போது இயேசு ரசத்தை எடுத்து, இது அநேகருக்காக. ஹல்லேலூயா. இது உங்களுக்காக என்று அல்ல, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என் ரத்தத்தின் அடையாளம். எங்க அன்னைக்கு சூரியன் உண்டாகட்டும் என்றார், அந்த சூரியன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆச்சரியம், இந்த சூரியன் ஒரு நாள் ஒளிந்து போகும். நட்சத்திரங்கள் உண்டாகட்டும் என்றார், ஒவ்வொரு தலைமுறைக்கும். ஆபிரகாம் காலத்தில் ஒரு சூரியன், அடுத்த காலத்தில் அவர் உண்டாகட்டும் சொன்னது இருக்கு. ஆண்டவர் வந்து ஆதாம ஊதினது அது ஆதாமுக்காக மாத்திரமல்ல. அப்போ எவ்வளவு சுவாசத்தை அவர் வெளிப்படுத்தியிருப்பார், எவ்வளவு இரக்கத்தை வெளிப்படுத்தியிருப்பார். என்னைக்கே சொல்லிட்டார், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக. ஹல்லேலூயா. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்க அமேன். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்க குளோரி. எத்தனை மாதயவு உம் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு கிருபை, எத்தனை ஆச்சரியம். அப்படி என்றால் கர்த்தர் ஆதாம் மட்டும்தான் ஆளனும், மீதி எல்லாம் வாழணும்னா படைச்சிருப்பார். மனிதனை தேவன் படைத்தது பூமியிலே ஆளணும், அதனால அவருடைய ராஜரீக பிரமாணத்தை வைக்கிறார், வைக்கிறார். பாரு, இதெல்லாம் சாப்பிடு, இதை சாப்பிடாத. இந்த பிரமாணத்தை மீற வைப்பதுதான் பிசாசினுடைய தந்திரம். நல்ல கவனிங்க, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, பாதாளத்துக்கு போகிறதுக்கு பல வழி இருக்கிறது. எனவே பிசாசு எப்படி விழுங்குவான்னு தெரியாது, ஆனா விழுங்குறதுக்கு வகை தேடும். பெர்சிக்யூஷன் மூலமா, உபத்திரவப்படுத்துறதன் மூலமா, டெம்டேஷன் மூலமாக இச்சையை தூண்டி. ஆமே, தெசலோனிக்கே சபையெல்லாம் உபத்திரவப்படுத்தி அவனால விழ வைக்க முடியல. பாப்பா, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் ஆண்டவருக்குள்ள உறுதியா நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டா அடுத்த அவன் ரோலை மாத்துவான், பிளானை மாத்துவான், பிளான் பி பிளான் சி வச்சிருப்பான். அடுத்து என்ன பண்ணலாம்,
சரி, அடுத்து ஒரு இச்சையை கொடுப்போம், அப்படி கண்களின் இச்சை இப்படி எல்லாம் கொண்டு வந்து காட்டும். அதுலேயும் விழலைன்னு தெரிஞ்சிட்டுன்னா லைட்டாக ட்ராக்கை மாற்றி விட்டுருவோம், டாக்டரினை கொஞ்சம் மாற்றி விட்டுருவோம், கார் நேராக போகிறது மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒரு சைடு ரோடு நம்ம தெரியாமல் ஏறியிருப்போம், வண்டி நேராக தான் போயிட்டே இருக்கும். விழத்தள்ள பிசாசானவன் மிகவும் தந்திரம், அதனால தான் பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவைகள் அல்லவே. நல்ல கவனமாக கேளுங்க, ஒருவன் எதை இழந்தாலும் பரவாயில்லை, மகிமை மட்டும் இழக்கக்கூடாது. எல்லாம் இருந்து மகிமை இழந்தால் அவனை போல பரிதவிக்கப்பட்டவன் யாரும் இல்லை. அவன் பாதாளத்தில் கிடந்து ஒரு டிராப் தண்ணிக்காக கத்துவான், கதறுவான். இதுதான் பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. அப்படி என்றால் ஆதாமை தேவன் ஆண்டு கொள்ள படைத்தால் மனுஷனை தேவன் படைத்ததை ஆண்டு கொள்ளும்படியா? தேவன் ஆண் பெண் அப்படி தனியா பார்க்கல, தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவருடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை? ஒரே ஏற்றத்தாழ்வு அவருடைய பார்வையில் கிடையாது, பட்சபாதம் அவருடைய பார்வையில் கிடையாது. அவருடைய கண்களில் கிருபை இருக்கிறது. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த பாவம் என்ன செய்யுது அப்படின்னா, மனிதனை தேவ மகிமை அற்றவர்களாய் மாற்றுது. எவ்வளவு மேன்மையா! நான் நினைக்கிறேன் இந்த ஆதாம் ஏவாளம் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க, எப்படி இருந்தோம் தெரியுமாப்பா, எப்படி இருந்தோம் தெரியுமா? ஆதாம் சொல்லுவார், நல்லா இருந்த குடும்பம் என்ன பாரு, ஒருத்தி வந்தா ஏதோ ஸ்நாக்ஸ் தாராளேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன், முடிஞ்சிச்சு, வலி மொத்தமாக போச்சு. உடனே அவங்க சொல்லுவாங்க, எது கொடுத்தாலும் உடனே தின்றது, அது என்ன எதா? ஆண்டவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மாறி மாறி, நீங்கள் ஒன்று எனக்கு பார்த்து கட்டி வச்சிங்களே. இதை கேட்டு 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 ஆமே. அப்போ எப்படி அவர் உங்களை டீல் பண்ணாருன்னு சொல்லி ஆபேல் கேட்டிருப்பாரு. அது ஒரு மிருகம் அப்பொழுது அடிக்கப்பட்டது, அடித்து எங்கள் நிர்வாணத்தை மூட அதனுடைய தோல் அதிலிருந்து உருவப்பட்டது, அதை எங்கள் மேலே போர்த்து விட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் நிர்வாணம் மூடப்பட ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதா? பைபிளில் இருக்கு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட, இப்பொழுது ஆபேல் வரான் பலி செலுத்த. ஆபேலுடைய பலி எப்படிப்பட்ட பலி என்று எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல். இங்க நம்ப ஆரம்பிக்கிறான், இங்க நம்ப ஆரம்பிக்கிறான் விசுவாசத்தினாலே. அதனால அந்த கர்த்தரை மேன்மையா பார்க்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அந்த இழந்த மேன்மையை திரும்ப பெறுவது உன்னுடைய ஃபோக்கஸா இருக்கணும், உன்னுடைய கோலா இருக்கணும். நெகேமியா 9 தேவ ஜனங்கள் இப்படி சொல்லி அழுகிறார்கள். 9:35-36 பார்க்கும் போது, அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும், நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் நல்ல கவனிங்க இந்த வார்த்தை, அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும், நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம், இந்த வார்த்தை கவனி, இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம், பலனையும் நன்மையையும், இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா, பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். தேவன் மனிதனை படைத்தது அடிமையாவதற்கல்ல, அடிமையா இருப்பதற்கல்ல, ஆண்டு கொள்ளும்படியாக படைத்தார். ஆனால் பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல
இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னா அடிமைகளா இருக்கிறோம். ஏன் அடிமைகளா இருக்கிறோம்? 37 சொல்லப்பட்டிருக்கிறது, அதின் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க. நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம், அகப்பட்டிருக்கிறோம். அடிமைனா யார் தெரியுமா? அகப்பட்டிருக்கிறவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை வைத்திருப்பது சத்துருவின் பிடியில் அகப்பட அல்ல, பலனையும் நன்மையும் அனுபவிக்க. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோமா, அகப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல், கர்த்தருக்கு சேவை செய்யாமல், He is our King, அந்த ராஜாவின் பணிவிடை செய்யாமல், யாரோ சொன்னதை கேட்டு வழிமாறி, ராஜா விலக்கினதை விரும்பி, ராஜா ஏற்படுத்தினதை குறித்து செய்யாமல், கர்த்தர் தோட்டத்தில் ஆதாமை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். அவன் பண்படுத்தி பாதுகாத்திருந்தால் இந்த சர்ப்பம் உள்ள வந்திருக்கவே செய்யாது. அதன் நமக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, எந்த போராட்டமும் இல்லையே, எதுவும் இல்லையே. ஆமே. யோவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பச்சை புழு வெட்டுக்கிளி, புழு தானே, பாம்பு இல்லையே. நல்ல கவனிங்க, மீண்டும் ரிப்பீட் பண்றேன், சத்ரு வஞ்சிக்க இல்லாமலாக்க பாம்பா மட்டும் வரணும்னு கிடையாது, புழுவா கூட வருவான். புழு தானே போட்டோம், வெட்டுக்கிளி தானே, அது இருந்தா ஆசீர்வாதம் வருமா? சிலருக்கு அப்படி ஒண்ணு, அது இருக்கா தொட்டாத, தொட்டா மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். பலனையும், சபையே இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரி, நன்மையும் பலனையும் அனுபவிக்கிறோமா, அல்லது யாரோ ஒருவருடைய பிடியில் அகப்பட்டிருக்கிறோமா? ஏன்? ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களின் நிமித்தம், பாவங்கிறது ஒரு பொல்லாத சத்ரு. டோன்ட் பிளே வித் சின். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல கரண்ட் கம்பி போகுது, தெரியாம தொட்டேன்னு சொல்லிட்டு கரண்ட் அடிக்காம இருக்குமா? தெரியாம கைப்பட்ட அதுக்கே இப்படியா? தெரியாம சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி வச்சேன். ஆமே, இதான் பாவம். அறியாமல் செய்தாலும் பாவம் பாவமே, பாவம். அது எங்க கொண்டு போயிரு தெரியுமா? பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இந்த தேசத்தில் தானே அடிமைகளாயிருக்கிறோம், அடிமைகளாயிருக்கிறோம். நீரங்கள் மேல் வைத்த ராஜாக்கள், கர்த்தர் ஏன் அவங்க மேல ராஜாக்களை வைத்தார் என்று போன வாரம் கேட்டோம். கர்த்தர் ராஜாவா இராதபடிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை தள்ளினார்கள். ஏன் தள்ளினார்கள்? நாங்க மற்ற ஜாதிகளைப் போல வாழணும், மற்றவங்களை மாறி வாழணும். அதுக்கு நீங்க உங்க ஆளுகை கீழே இருந்தா முடியாது. உங்க ஆளுகைக்கு கீழே இருந்தா நீங்க அப்படி வாழ விட மாட்டீங்க. இவர்கள் ஜாதிகளோடு கலவாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரியல் ஃப்ரீடம் என்பது என்ன தெரியுமா? என் இஷ்டப்படி நான் செய்வது அல்ல. அடிமையானவன் வீட்டில் நிலைத்திறான், குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறார். அப்பொழுது குமாரனாகிய கிறிஸ்து யாரு? அவர் அடிமை இல்லை. அவர் எங்க இருக்கிறார்? வீட்டில் நிலைத்திருக்கிறார். ஆனால் அதே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா செய்ய குமாரன் காண்பது எதுவோ
அதையே அன்றி வேற ஒண்ணுமே அவர் செய்ய மாட்டார். இதுதான் அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது. நான் அடிமை கிடையாது, அதனால என் கால் போன போக்கில், என் மனம் போன போக்கில் நோ. பிதா செய்ய டெய்லி இவருடைய ஃபோக்கஸ் யார் மேல இருக்குன்னா அப்பா மேல இருக்கு. அப்பா என்ன பண்றார்? ஓகே, அதையே பண்ணணும். பிதா செய்ய குமாரன் காண்பது எதுவோ அதையே. யோவான் சுவிசேஷத்தில் இருக்கு, நான் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரல. இப்போ ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்தனால அந்த வசனத்தை சொல்லுகிறேன். பிதா செய்ய. அப்போ ஆண்டவர் நீங்க தான் அடிமை இல்லைல்ல, அப்ப நீங்க யாருக்கு கேட்கணும், யாருக்கு பயப்படணும்? சொல்ல குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறான். இரண்டு குமாரர்கள் உண்டல்லவா, உண்மையிலே வெளி பார்வையில் சுதந்திரவாளியா தெரிஞ்சது யாரு? யார் சுதந்திரவாளியா தெரிஞ்சு? ஏன் இளைய குமாரன் சொல்றீங்க? கரெக்ட் தான் சொல்லுங்க, ஏன் சொல்றீங்க? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க. ஏன்னா சத்தம்னா சவுண்ட் குறைஞ்சிச்சு, மெதுவான ஒருவேளை. ஏன்? அவன் இஷ்டப்படி வாழ்ந்தான், அவன் இஷ்டப்படி வாழ்ந்தான். அவனை பொறுத்த வரைக்கும் அண்ணனை பார்த்து சிரிச்சிருப்பான். பிழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன், அவன் இஷ்டப்படி வாழ்ந்தான். ஆனால் இப்பொழுது எப்படி வந்து நிக்கிறான் தெரியுமா? பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிட கூட சாப்பிடுறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. பாதரட்சியை இழந்து வந்து நிக்கிறான். அடிமைகள் பாதரட்சை போட அனுமதி இல்லை. அதனாலதான் அவர் முதல்ல காலுக்கு பாதரட்சை போட வைக்கிறார். திருப்பி வரும்போது நம்ம என்ன நினைச்சிட்டோம், அவருடைய ஆளுகையிலிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட்டா வாழ்ந்துருவோம். இல்ல, உண்மையான சுதந்திர வாழ் யார் தெரியுமா? அவருக்கு கீழே இருக்கிறவன், அவன் தான் சுதந்திர வாழி. எனக்கு நானே தேவன் என்று செல்லுகிறவன் அடிமை. ஆமே. பக்கத்தில் அப்படி பார்த்து லைட்டை தட்டி சொல்லுங்க, சுதந்திரவாளியா இருங்க. சும்மா தட்டி சொல்லுங்க, யாராவது லைட்டை தூக்கிட்டு இருந்தாலும் அப்படி லைட்டை தட்டி சுதந்திரவாளியா இருங்க. ஆவேன் சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரவாளினா யாரு? அப்படி ஒரு குதிரையை எடுத்துட்டு அவன் அல்ல. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீங்களாப்பான்னு சொல்லிட்டு மூத்த குமாரன் கேட்கிறான். அப்போ தகப்பன் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் என்னுடையதெல்லாம் இவர் அப்பாக்கு என்ன இருக்கோ அதான் உனக்கு, அப்பாக்கு என்ன இருக்கோ அதான் உனக்கு. அப்போ என்னுடையதெல்லாம் உன்னுடையதெல்லாம் அந்த மூத்த குமாரனுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலாமே, போக முடியுமா? முடியாதா? ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறது கூட அப்பா முகத்தை பார்க்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறதுக்கு கூட அங்க ட்ரீட்னா என்ன, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு விருந்து அப்பா பார்க்கறா, அப்பா முகம் கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னடா பர்த்டே வந்துட்டு ட்ரீட் தெரியல, எனக்கு பர்த்டே கிடையாது போ. குமாரன் இதாங்க பிள்ளை இந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவர் இந்த குளிர்ச்சியான வேலையில உலாவார் அப்ப சாப்பிடலாமா இந்த மூத்த குமாரன் அப்பா கிட்ட கேட்கல ஆனா அப்பாவுடைய ஃபேஸ் பிதா செய்ய குமாரன் காண்பது எது அவர் பார்க்கிறார் கொஞ்சம் முகம் மாறுது எங்கள் அப்பா எங்களுக்கு தரக்கூடிய பெரிய பனிஷ்மெண்ட் பேசாமல் இருக்கிறது. ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு கொடுக்கிற பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? பேசாமல் இருக்கிறது. அது பெற்றோரின் அன்பை கனம் பண்ணுகிற பிள்ளைகளால் தாங்க முடியாது. மற்ற பிள்ளைங்களை பற்றி நான் சொல்லலை. அப்பா முகம் மாறுது, வேண்டாம் இது வேண்டாம், அப்பா ஃபேஸ் மாறுது. ஏன்னா அவன்கிட்ட தான் இருக்கு, அவன் அவன் காசு. அவன் சொல்ல என்னுடையது எல்லாம் உன்னுடையது. அவன் நினைச்சா ஒரு அல்ல, டெய்லி ஒரு ஆட்டுக்குட்டிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கலாம். ஆமே. ஏன்ப்பா என்ன இப்படி
பிடிச்சு வைக்கிறீங்க, கேட்டால் சொல்கிறீங்க, நான் சுதந்திரவாளின்னு அவர் சொல்கிறார். நீ எப்போவுமே என் கூட இருக்கிற ஐஸ்வர்யவான் யார் தெரியுமாங்க? ஆண்டவரோடு இருக்கிறவன். ஏழை யார் தெரியுமா? தேவை உள்ளவன். நம்ம நினைக்கிறோம் காசு இல்லாதவங்க தான் ஏழை அப்படின்னு. நல்ல காசு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஃப்ளட்டு வந்து தண்ணியெல்லாம் ஏறினப்போ எல்லாரும் ஆகாரத்துக்காக கை நீட்டினாங்களா? அப்ப அவங்கள யாரு? அப்படி பார்த்து இந்த பூமியில எல்லாருமே ஏழைதான். கீழே விழுந்தவனுக்கு தூக்கி விட ஆள் இல்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் ஏழை. வியாதியில் அகப்பட்டவனுக்கு சரியான மருத்துவம் செய்ய ஆள் இல்லை என்றால் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாலும் அவனை யாராலும் குணமாக்க முடியவில்லை என்றால் அவன் ஏழை. ஒரு குறையில்லாமல் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் யார் என்று நீங்க கவனிச்சீங்கன்னா கர்த்தரோடு இருக்கிறவன். கர்த்தரோடு இருக்கிறவன். ஆண்டவரே, அவங்கள பணத்துக்கு நடுவில் வச்சிருக்கிறீங்க, இவங்கள பதவிக்கு நடுவில் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் என் உள்ளம் கையில வச்சிருக்கிறேன். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. அதை பனி போல உருகிட கண்மணி போல என்னை காப்பவரே. கண்மணி போல என்னை கையில் மோறிந்தன்னை நினைப்பவரே, காப்பவரே. உள்ளங்கையில் மறைந்தன்னை கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து நீர் போடும் என் வாழ்விலே இயேசையா நீர் போடும். ஆமே, நீர் போடும் என் வாழ் நீர் போதும். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5:2, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவிலே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும். அடுத்த வார்த்தை இப்படி வருகிறது, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை ஆள போகிறவர். இவரை குறித்து வேதம் எப்படி மென்ஷன் பண்ணுகிறது? பிந்தின ஆதாம். அப்ப முந்தின ஆதாம் எதுக்கு படைச்சார்? சத்தமா சொல்லுங்க, ஆளுகிறதற்கு தான் படைத்தார். அவன் அதை கோட்டை விட்டான், இந்த குளோரியை இழந்துட்டான். நல்ல புரிஞ்சுக்கோங்க, சாத்தான் ஜெயிச்சுட்டான் நினைக்கும் போதுதான் அடுத்து வர்றார். சிம்பிளா சொல்லணும்னா என்ன நிறுத்தி பார்த்தாரு, நான் விழுந்துட்டேன், இப்போ எனக்காக அவர் வந்து நிற்க போறாரு. அதன் அர்த்தம் என்ன? ஆமென். திட்டத்துக்கு உட்பட்டவர்கள் விலகி போனாலும் திட்டம் மாறாது. ஹல்லேலூயா. தேவ திட்டத்தில் நம்ம கூட சிலர் கர்த்தர் இணைக்க விடுவார். ஒருவேளை அவர்கள் மலை போல நம்பி இருந்து விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், இனி இந்த ஏதேனும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏதேனை அழிக்கவில்லை, அது செப்பரேட் பண்ணிட்டார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், பரதீஸ். ஆண்டவர் சொல்ல, அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி அது யாருக்கு வேண்டாம், நானே சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு சாப்பிடல. தேவ திட்டம் என்பது மாறாதது. தேவன் ஒரு திட்டம் வைத்தார், ஒரு காரியத்தை தேவன் நிர்ணயித்தார். யோபு சொல்லுகிறார், அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரோ எத்தனை புயல் அடிக்கட்டும், எத்தனை பிரச்சனை எழும்பட்டும், வாமேன் ஒரு பாளையமே எதிராக எழும்பட்டும், தேவன் தான் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்போடு அடுத்த வார்த்தையை கவனிங்க, முக்கியமான வார்த்தை. இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார்.
அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இது ஏற்கனவே திட்டமிட்டது. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இது ஏற்கனவே உள்ள பிளான். ரெட்டியா இருக்கிறார். மனுஷன் விழுந்துட்டான போயிடணும். விழுந்துட்ட அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுவோம். நமக்கு ஒரு காரியம் முடியலன்னா அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுவோம். ஒரு பிசினஸ் பண்ணி பார்ப்போம், முடியலை, ட்ரை பண்ணுறோம். இதுக்கு மேலே நீ வாய்ப்பை இல்லைன்னு வரும்போது நம்ம மைண்டு சொல்லும், க்ளோஸ் பண்ணு. ஒரு வேலை எந்த ஒரு காரியம் ஆகட்டும், முடியலன்னு வரும்போது க்ளோஸ் பண்ணு. ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் செய்வதை தடுப்பவன் யார்? அவர் செய்யணும்னு நினைச்சாலே அந்த காரியம் நடந்துட்டுன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் என்ன நினைத்தார்னா, ஆதாமை வைத்து செய்ய நினைச்சார், அவன் விழுந்துட்டான். இப்ப கர்த்தரே அந்த ஸ்தானத்துல வரார். வந்துட்டு ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை, எதுக்கு? என் கூட ஆளணும், என் கூட ஆட்சி செய்யணும். நீ தனியா ஆளுவேன்னு சொல்லி உன்னை நிறுத்தி பார்த்தேன், நீ நிக்கல. இப்ப நீ என் கூட வா, நம்ம சேர்ந்து ஆளுகை செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப காட்ஸ் பிளான் என்ன? அதான், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷ குமாரன் இந்த பூமியிலே வந்தார். இயேசுவின் முதலாம் வருகையை குறித்து பைபிள் ஃபுல்லா தீர்க்க தரிசனங்களா இருக்கிறது. அதுல பிரதானமாக அந்த முதலாம் வருகை குறித்து சொல்லுகிற இடத்திலேயே நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து தான் அதிகம் இணைக்கப்பட்டிருக்கும். அதுதான் அவருடைய ஆளுகையை குறித்து. அப்போ ஏன் முதலாவது வருகையில் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வரணும் அப்படின்னா, இப்பொழுது சாத்தான் எந்த மனுக்குலத்தை விளத்தள்ளினானோ அவர்களை எடுத்து. அதனாலதான் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் அவர், உன்னை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து எடுத்து, தாவீது சொல்லுகிற பயங்கரமான குழியிலிருந்து என்னை எடுத்து, அவர்களை எடுத்து கர்த்தர் மீண்டும் உருவாக்கி, அதுதான் மறுபடியும் ஜெனிப்பித்து, அவர்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஏற்படுத்தின அவருக்கே. அதுதான் போன வாரத்திலே நாம் கேட்டோம், நம்மை தேவன் ராஜாக்களாக்கி இருக்கிறார், அவரோ ராஜாதி. ஹல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 6:12 12-13 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைத்தது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். 13 வசனம், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை, கர்த்தருடைய ஆலயம் எது? நான் தான் ஆலயம் சொல்றவங்க சத்தமா சொல்லணும், ஆமென். அவர் முளைத்தெழும்பி கட்டுவார். கட்டிட்டு தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அப்போ என் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆளுகை உண்டாக என் வாழ்க்கை யாராலையோ அல்ல, அவரால கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கட்டுங்கப்பா, கட்டி எழுப்புங்கப்பா. அவரே முளைத்து எழும்புவார். என்ன வார்த்தை! ஒவ்வொன்றா பேசுறதுக்கு நமக்கு டைம் நிறைய வேணும். ஏசாயா 11 சொல்லப்பட்டிருக்கிறது, 1 வசனம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை, அதாவது தாவீதின் வம்சத்திலே அவர் வெளிப்படுவார் என்பதான தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனால் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர் தோன்றி,
வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாவீதின் வேரும் குமாரனுமான. அவருடைய ஆளுகையில எப்படி இருக்குமா? என் பரிசுத்த பர்வதம் எங்கும், அதே ஏசாயா 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய 9-10 வசனங்களை வாசியுங்கள். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய ஆளுகைக்குட்பட்ட இடத்துல தீமை இல்லை, கேடு இல்லை, மாறாக எது மட்டும்தான் இருக்கும்னா கர்த்தரை அறிகிற அறிவு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாவர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். And his rest shall be glorious. அவர் எங்கே வாசமா இருக்கிறாரோ அது மகிமையா இருக்குமா? ஏன்னா எல்லாரும் அவங்களை தேடி வர்றாங்களா? இதுதான் வேதம் சொல்லுகிறது, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். க்ளோரியா இருக்கணும். இவர் எந்த இந்த ஏரியாவா? இவர் நம்ம ஊர் தெரியுமா? இவங்களை தெரியுமா? க்ளோரி இவங்க எங்க ஊர் தெரியுமா? எங்க தெருவில், எங்க பக்கத்து வீட்டுலதான் இருக்கிறாங்க தெரியுமா? பார்வை நமக்கு போச்சுல. இதுவரை உன்னை விசாரிப்பாராட்ட சியோன்னு தான் சொல்றாங்க. ஆனால் அவர் உன் வாழ்க்கையை கட்டி ஆளுகை செய்தார். நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும், நீ கைவிடப்படாத நகரம் என்றும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கர்த்தர் அந்நிய பாஷையில் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவாராக. கர்த்தர் சீயோனை கட்டி மகிமைப்பட போகிறார். உன்னை தெரிந்தெடுத்தது இது அப்படி இல்லை. இங்க ஒரு ஆள், ஆமே, இப்ப பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் வராங்கன்னு வைங்களேன், இப்ப போலீஸ் என்கொயரி உண்டு, இப்படி ஒரு இந்த இடத்துல ஒரு ஆள் உண்டு, இந்த இடத்துல அப்படியா? அப்படி ஒரு ஆள் இருந்ததே எங்களுக்கு. ஆமே, என் வாழ்க்கை அதாவது கட்டும் போது மறைத்து வைக்கிறார். எருசலேமின் அலங்கத்தை கட்டுற அந்த ஆலயம், சாலமு நாட்களில் ஆலயம் கட்டும் போது என் கவனிச்சிக்கணும், அந்த கல் பண்ணி எல்லாம் இருக்குல்ல, அந்த சத்தம் வெளியே கேட்காது. ஏன்னா அவங்க எங்கேயோ இருந்து மறைச்சு வச்சு எல்லாம் ஷேப் பண்ணிட்டு கொண்டு வராங்க. நம்முடைய வாழ்க்கையை பணியும் போது வெளியே தெரியாது. ஆனால் பிரதிஷ்டை டைம்ல, பிரதிஷ்டை டைம்ல அவர் சேர் அப்படி போடுவார். அவருடைய தாவர ஸ்தலம் அவர் கட்டட்டும். ஆமே, அது மண் பாண்டத்தெல்லாம் பார்க்க பார்க்க பியூட்டியா இருக்கும். ஆமே, ஆனா உள்ள அது என்ன அடி வாங்குச்சுன்னு, அடி என்ன, மீதி என்ன? ஆமே, அவரே அதான் பியூட்டி. இது யார் கையிலேயே கொடுத்து நீ இதை செஞ்சு என் கையில கொடுன்னு அவர் சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டா. அவரே. ஆமே, கத டேவிட்டுக்கு ஒரு புது பாட்டு கொடுத்துருக்கிறாங்க. ஆமே, அவர் ரெண்டுலையும் பாட்டு. கூயவனே 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 என்னே சுவே மன்னான என்னை உருவாக்குவே உம் கரத்தால் என்னை உருவாக்குமே மன்னான என்னை உருவாக்குமே உம் கரத்தால் என்னை உருவாக்குமே கூயவனே 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 என்னே சுவே மன்னான என்னை உருவாக்குமே உம் கரத்தால் என்னை உருவாக்குமே மண்ணானை கரத்தால் என்னை உருவாக்குமே பீடப்பட்ட
நன்மை உம் மகத்தான சித்தம் வைத்தி உடமிடப்பட்ட மண்ணென்மே உம் பெரிதான திட்டம் வைத்தி மீதியிடப்பட்ட மண்ணென்மே உம் மகத்தான சித்தம் வைத்தி மிடப்பட்ட மண்ணென்மே உம் பெரிதான திட்டம் வைத்தி எனக்கு நம்பிக்கை உண்டு நம்பிக்கரத்தில் என்னை நீ உருவாக்குவே எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீயவனே என் இயேசுவே மண்ணான என்னை உருவாக்குவே உம் கரத்தால் என்னை உருவாக்குவே மக்கரோ சேரே மாமரோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவா என நீங்க பிசையும் போது எனக்கு நம்பிக்கை உண்டு என்ன நீங்க மிதிக்கும் போது எனக்கு நம்பிக்கை உண்டு என்ன நீங்க திரிகையில வைத்து சுற்றும் போது எனக்கு நம்பிக்கை உண்டு எனக்கு நம்பிக்கை உண்டு என்னப்பா உன் இடுப்பு மேல பாரத்தை ஏத்துறாரு எனக்கு நம்பிக்கை உண்டு மனுஷர் உன் தலை மேல ஏற போக பண்ணுற எனக்கு நம்பிக்கை உண்டு தீயையை கடக்க பண்ணுற எனக்கு நம்பிக்கை உண்டு தண்ணீரை கடக்க பண்ணுற அவர் என்னை கட்டுகிறார் என்னை சரிப்பித்தவர் என்னை கட்டி எழுப்புகிறார் என் வாழ்க்கையை கட்டி எழுப்பி அவருடைய சிங்காசனத்தை என் மேல் போட்டு அவர் ஆளுகை செய்வார் ஹல்லேலூயா எங்க எந்த பிள்ளையங்க நம்ம வளர்ப்போம் எந்த பிள்ளையை வளர்ப்போம் எந்த பிள்ளையை வளர்ப்பீங்க உங்க பிள்ளைய என்ன டவுட்டா இருக்கு சிலர் தெரியும் சொல்ல மாட்டேன் சொன்ன அடுத்த கொஸ்டின் போவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லே தெரியாதுன்னு சொல்லிட்டா எந்த பிள்ளைய வளர்ப்போம் எந்த பிள்ளைய வளர்க்க பிரயாசப்படுறோம் ஆமென் ஹல்லேலூயா சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வராங்க கன்சீவ் ஆயிட்டாங்க சொல்லிட்டு ஓன்னு அழுறாங்க ஏன் நான் நினச்ச சந்தோஷத்தில் அழுறாங்க இல்லை எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தா அடுத்த பிள்ளை எப்படி வளர்க்குறது ஸ்கூலில் சேர்க்கறது பிள்ளை இன்னும் ஃபார்மே ஆகலை அது ஒரு பயங்கரமான ஷேப்பில் உள்ளே இருக்கு ஆனால் சுமக்கிற தாயும் ஆமே அதாவது தாய் 10 மாதம் சுமப்பார்கள் தகப்பன் வாழ்நாளெல்லாம் சுமப்பார்கள் ரெண்டு பேரும் இந்த பிள்ளைய அந்த கவலை வந்து பிடிக்க பாருங்க மொத்த ரத்தத்தையும் கொடுத்து ஜெனிப்பித்திருக்கிறார் மொத்த ரத்தம் அதனாலதான் சொல்லி இருக்கிற அவர் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் மீதியிடப்பட்ட மண்ணென்மே உம்மகத்தான திட்டம் வைத்து எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்கும் டெலிவரி முடிச்சதும் இப்போ ஜமைமா பிறந்ததும் அந்த டாக்டர் அப்படியே தூக்கி கொண்டு வந்து வெளியே வந்து யார் கையில் கொடுத்தாங்க தெரியுமா அப்பாங்கிற ஸ்தானத்தில் நிற்கிற என் கையில் கொடுத்தாங்க பிதாவாகிய தேவன் நம்ம எடுத்து யார் கையில் கொடுத்தார் தெரியுமா கேப்ரியல் கையில் அல்ல அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற
அப்படியே ஜெமயமாவ கையில கொடுக்கும் போது என்கிட்ட யாரும் சிரிங்கன்னு சொல்லல, என் அறியாமைய முகம் ஸ்மைல் ஆகுது, கண்ணில் கண்ணீர் வருது. ஆண்டவருக்கு உள்ள நன்றியால் நிரம்புது. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவ்வளவு தியாகத்துக்கு பிதா இயேசுவுக்கு கொடுத்த பரிசு என்ன என்று நினைக்கும் போது, ஆண்டவரே நாம் பரிசு, ஆண்டவரே நாம் கிஃப்ட், ஆண்டவரே முடிவு பரியந்தம் சகல நாட்களில் ஓராமகலரே நித்திய கண்மாலையே அசையாத பர்வதமே அரணான கோட்டையே நித்திய கண்மலையே ஓமே ரேமம் ரோதனரே உம்மை என்றும் ஓ உம்மை என்றும் ஆமே வெட்கப்பட்டு ஓ நான் வெட்க இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பீடத்திலிருந்து காத்திருக்கிற விசேஷமாய் புத்திர பாக்கியத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக மனதார பிளஸ் பண்ணி ஜெபம் பண்றேன். கர்த்தர் தந்த வார்த்தை வீண் போகாது. உங்கள் காதுகளினால் கேட்டதை உங்கள் கண்களினால் நீங்கள் காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஆளும்படி உருவாக்கப்பட்டவன் பாவத்தினால் அடிமையானான். அதாவது பிள்ளைகளை ஏங்க வளர்க்கிறோம், பிள்ளைங்களை ஏன் வளர்க்கிறோம் சும்மா சொல்லுங்க. சில இருக்கிறத அதான் டைம் போகுதுல, நீங்க சொல்லிட்டு சீக்கிரம் ஆளாக்க தானே வளர்க்குறோம். பிள்ளைங்களை வளர்க்கறது எதுக்கு? ஆளாக்க. ஆனா பிள்ளைங்க வளர்ந்தா நாமே சொல்லுவோம், ஆமா இவ பெரிய ஆள் வந்துட்டான் அப்படி நாமே சொல்லுவோம். பிள்ளைங்களை வளர்க்கறது எதுக்கு? அவர் நம்மை வளர்க்கிறது எதுக்கு தெரியுமா? ஆளுகை செய்ய. திரும்ப அது எப்படி அவருடைய திட்டத்தை குலைக்கிறதுக்கு தள்ளப்பட்ட எந்த என்ன சொல்ல தள்ளப்பட்ட தோல்வியே அடையாளமை கொண்ட சாத்தான் யார் அவருடைய திட்டத்தை குலைக்கிறதுக்கு? அவருடைய திட்டம் ஆளுறதுக்கு. அதனால அவர் எப்படி வர்றார் அப்படின்னா தம்மை தாமே வெறுமையாக்கி. நாம் அடிமையானது பாவத்தினால, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். தம்மை தாமே வெறுமையாக்கினா அவர் என்ன கொண்டு வரல? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. இதான் மேக்சிமம், ஒண்ணுமே கொண்டு வரல. அப்படி வந்துட்டு நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தையை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க சொல்லிட்டு சொல்றார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நீ வேற நுகம்லாம் கழுத்துல வச்சிருக்கிற, நுகம் எங்கெங்க இருக்கும்? கழுத்துல அப்படி இருக்கும், தோல்ல அப்படி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு என் நுகத்தை ஏற்றுக்கொள். அப்ப அவர் தோல்ல என்ன நுகம் இருக்கு? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. கர்த்தத்துவம் என்றால் என்ன தெரியுமா? கவர்ன்மெண்ட். ஆண்டவர் சொல்றாரு இந்த கவர்ன்மெண்ட் ஃபிட் ஆகிற தோல் உன்னுடைய தோல். அவர் ஹெவன்ல இருந்து தம்ம
தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தார், ஆனா ஷோல்டர்ல பரலோக கவர்மெண்ட் சுமந்துட்டு வாரா, பரலோக கவர்மெண்ட் சுமந்துட்டு வாரா. கீழே வந்து ஒரு மாடையும் ஒரு யானையும் ஒரு நுகத்துக்கு உட்படுத்த முடியாது. ஏன் முடியாது? சேமா இல்ல, அவர் அடிமை என்று ரூபம் எடுத்தார். நல்ல கவனிங்க, ஒரு 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 ஒட்டகத்தையும் ஒரு குதிரையும் உட்படுத்த முடியாது. அப்ப ஒரு நுகத்துக்கு உட்படுத்தணும்னா ரெண்டு பேருடைய தோளும் சேமா இருக்கணும், சேமா இருக்கணும். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வாரா, அவர் தூதனை தூதனின் அளவு இறங்கியிருந்தா அந்த கவர்மெண்ட் கேப்ரியலுக்கு போயிருக்கும், மீகாவேலும் அதுக்குள்ள இணைஞ்சிருப்பான். இன்னும் இறக்குறார். இப்ப கேப்ரியலுடைய தோல் அதுக்கு ஃபிட் ஆகாது, மீகாவேலுடைய தோல் ஃபிட் ஆகாது. அவர் கீழே வந்து நிற்கிறார். சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம், அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷையில் ராலா பாக்காரா ரீமாமா, அவருடைய அவருடைய நுகத்துக்கு இந்த ஷோல்டர் ஃபிட் ஆகுதான், ஃபிட் ஆகுதான். உங்க கழுத்து தான் அதுக்கு ஃபிட் ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க ஷோல்டர் அப்படி தட்டி சொல்லுங்க, ஆமா நல்ல ஃபிட் ஆகுது. சிலருக்கு தோல் எதுன்னு தேடிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானித்த போது எனக்கெல்லாம் ஆமே ஆமே வெறுமையாக்கி வந்தார். கவர்மெண்ட்டை தோளில் தூக்கிட்டு வரார். அவர் வரும்போதே சுவிசேஷம், எப்படிப்பட்ட சுவிசேஷம், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, சமீபமாயிருக்கிறது. ஆமென். கர்த்தத்துவம், கவர்மெண்ட், the government shall be upon his shoulder, the government. அதனால ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே என் ஷோல்டர் அதுக்கு ஃபிட் ஆச்சு, நான் அப்படி இறங்கினேன்பா. அப்போ ரெண்டு பேர் ஒரு நுகத்துக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு ஆள் 6 அடி ஹைட், இன்னொரு ஆள் 3 அடி ஹைட். யார் அட்ஜஸ்ட் பண்ணணும், யார் அட்ஜஸ்ட் பண்ணணும்? இப்போ இந்த 3 அடி ஆளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை, அவங்களும் நார்மலா வச்சு நடப்பாங்க. ஆனா அது 6 அடி ஹைட் உள்ளவங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தர்யமும் இல்லை. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், மதம் பாரம்பரியம் மனுஷ வழக்கங்கள் பல நுகத்தை சுமந்து தளர்ந்துட்டோம், தளர்ந்துட்டோம். மனுஷனுடைய கற்பனைகள், மனுஷனுடைய காரியங்கள், மதம் பாரம்பரியம் எவ்வளவு நுகலாம் ஹெவியா இருக்கு. அதனாலதான் வருத்தம். அண்டர் சொல்லி என நுகத்துக்குள்ள வந்துட்டேன்னா என் நுகம் ரொம்ப லெகுவா இருக்கும். ஏன் தெரியுமா? சுமக்கிறது ஃபுல்லா நாதான், உன்னா அதுக்குள்ள வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஆனா ஜனங்கள் என்ன செய்தார்களா? யோவான் 6:66 சொல்லப்பட்டிருக்கிறது, இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர், அந்த வார்த்தை கவனிங்க, அவருடனே கூட நடவாமல். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நுகத்துக்கு உட்பட்ட அவர் கூட தான் நடக்கணும். ஆமென். நுகத்துக்கு உட்பட்டா அவர் கூட தான் நடக்கணும். அதை அவன் தனியா நடக்க விட்டார், விழுந்துட்டான். இனி ஆண்டவர் ரிஸ்க் எடுக்கல, இவன் தனியா விடக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும், அவர் கூட நடக்கிறது தான் என்னை கஷ்டமா இருக்கு. அன்று சொன்னார், இது ரொம்ப லெகுவானது,
எல்லாரும் போகும்போது கொஞ்சம் ஒரு 12 பேர் இயேசுவோடு கூட நடக்கிறார்கள். அப்படி நடக்கிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பாடு மரணம் அடைவதற்கு முன்பு சொன்ன வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 22-28 முதல் 30 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் போது, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. 30 வாசிங்க. நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள். கூட நடக்கிற அதனாலதான் ஆமா, இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்? என்ன தந்தீங்க? சிலவை கொடுக்கப்பட்டது, சிலவை எடுக்கப்பட்டது. ஆண்டவரே, என்ன என கூடவே வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த நுகம் நமக்கு சிலவையா இருக்கும், நாளைக்கு இது ஆளுகை. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அழுதுட்டு இருக்கிற ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்றாரு? எனக்காக. அதன் அர்த்தம் என்ன? இந்த சிலுவை எனக்கு லாஸ்ட், இனி நான் சிலுவையை சுமக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இனி நான் இதே பகுதியில் வெள்ளை குதிரையின் மேல கிரீடங்களை தரித்து நான் வருவேன். என்னை ஆண்டவர் இப்படி நடத்துறீங்க, இங்க பாரு இப்படி நடத்துறீங்கன்னு கேட்காத, நம்ம நடக்கிறோம், நம்ம சேர்ந்து நடக்கிறோம், சேர்ந்து. அவர் கொஞ்சம் அவங்க பாஸ்ட கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. சில கடினமான பாதையில நாம ஒரு இடத்துல நின்று அழுதுட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல அவரும் முடிய நினைக்கிறார். நம்ம அப்படி என்ன செய்யணும் தெரியாம இப்படி நடந்துட்டு இருந்தோம்ல, அவரும் கூடவே. ஏன்னா அந்த நுகத்துக்குள்ள நீ வீட்டில் போய் ஆண்டவர் இந்த ஷோல்டரு ஆமேன் ஃபிட் ஆச்சு ஆண்டவர், அதுக்கு நான் என்ன செஞ்சேன்? நீ ஒன்றும் செய்யலப்பா. ஆமேன், நான் செஞ்சேன். நம்ம 6-3 நினைக்கும் போதே நமக்கு காலு முதுகெல்லாம் நினைக்கும் போதே வலிக்குது. வானம் சிங்காசனம் பூமி பாதப்பீடம் நமக்கு அப்படியே தாழ்த்தி 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 வெறுமையாக்கி அப்படியே கூப்பிட்டு கொஞ்சம் நீயும் ஏத்துக்கோ. அவரோடு கூட. அதனாலதான் குலசீரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த செய்தியை கேட்ட சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டவர்களிடத்துல ஒரு கேள்வியை நான் கேட்டு செவிக்க விரும்புகிறேன். இப்போ சொல்ல முடியுமா நான் பாக்கியவான் என்று? இப்போ சொல்ல முடியுமா நான் தான் பாக்கியவான் என்று? அப்படி சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி நான் பாக்கியவான் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாக்கியவான் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாக்கியவான். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ். இந்த வார்த்தை சத்தமாய் என்னில் வாழ்கிறார். நீர் என்னை விரும்பினபடியால், நீர் விரும்பினபடியா உறைவிடமான். ஆமென். கர்த்தர் என்னை விரும்பினபடியா உறைவிடமாய் தெரிந்து கொண்டா
என்னிலிருந்து வேதம் வெளிப்படோ, கர்த்தர் வசனம் பிரசித்தமாகோ. என்னிலிருந்து வேதம் வெளிப்படோ, கர்த்தர் வசனம். அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி, நான் அல்ல இயேசுவே, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், ஓ நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, லாபமான அனைத்தையுமே, லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று, நஷ்டமென்று கருதுகிறே. அந்த கிருபையும் அந்த உணர்வையும் அந்த எண்ணத்தையும் தாங்கப்பா. என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றே. அந்த பரிசு என்ன? அவரோடு கூட ஆளுகை, அவரோடு கூட ஆளுகை. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் அல்ல இயேசுவே, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றான். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றான். ஓரப கலப தொடரமா செந்தனலே. இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க, நான் அல்ல இயேசுவே, நல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே. ஆமென். glory. இனி நான் அல்ல, அவரே ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஒரு விஷயம், உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, உம்முடைய ஆளுகைக்குள்ளே வைத்து என்னை கட்டி எழுப்பங்க. பிற்பாடு மகிமை உண்டாக இந்நாளில் ஒரு கட்டி எழுப்பப்படுகிற அனுபவம் தேவை. ஆண்டவரே, ஆண்டவரே, எந்தெந்த பகுதியில் இடிக்கணுமோ இடிங்கப்பா, நான் உங்களை நம்புறேன்பான்னு சொல்லுங்க. நான் உங்களை நம்புறேன்பா, எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்க கரத்தின் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்க கரத்துல எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்க திட்டத்துல எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்க கிரியையில எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் உங்களை நம்புற ஆண்டவரே, உங்களை நம்புற ஆண்டவரே, உங்க சித்தம் போல கட்டி எழுப்பும் வணையும். என்னில் நீர் வெளிப்படணும், என்னில் நீர் மகிமைப்படணும். கத்தாவே, வாஞ்சையோடு ஏக்கத்தோடு கேட்கிற உள்ளங்கள் உண்டுப்பா. பிளஸ் பண்றேன்பா, பிளஸ் பண்றேன்பா. உங்க சிங்காசனம் போடப்படுகிற ஆலயமாய் எங்கள் வாழ்க்கை இருப்பதாக, எங்கள் குடும்பம் இருப்பதாக, சபை இருப்பதாக. ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. glory glory. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய தயவு எவ்வளவு பெரியது, உம்முடைய அன்புக்காக இரக்கங்களுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து பாடத்துக்கு ஆராதிக்க ஜெபிக்க வைத்த அன்புக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர், எவ்வளோ மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறீர், அதிலே நீர் எங்களையும் பார்த்தீரே, உமக்கு கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி. எங்களுக்காய் நீர் செய்ததும் செய்து வருகிறதும் ஆண்டவரே, அது எங்கள் திராணிக்கு மேலானது. ஆனால் இவைகளை நீர் பூர்வ முதல் திட்டம் பண்ணி இருந்திருக்கிறீரப்பா. உங்க பாதம் பணிந்து முத்தமிட்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை கட்டி எழுப்புவீராக. எங்களுக்கு வேற எந்த கரத்தின் மேல நம்பிக்கை இல்லப்பா, ஆனா உங்க கரத்தை நாங்க நம்புறோம்ப்பா. நீர் இடிக்கிறதும், நீர் பிசைகிறதும், நீர் சுட்டு விடுகிறதும், நீர் எல்லாம் செய்கிறதும் எங்களை கட்டி எழுப்புவதற்காக நன்றி. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும்,
ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் கட்டி எழுப்பி நீர் மகிமைப்படும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.